ஓசூர் அண்ணாநகரில் உள்ள மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஓசூர் அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை அப்பகுதியிலிருந்து அகற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாதையின் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் இலக்குமையா, இந்திய தேசிய மாதா சம்மேளன மாநில செயலாளர் பத்மாவதி உட்பட 50 மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாநகர் பகுதி, ஓசூர் நகரான பிரதான சாலை, மக்கள் கூட்டம் எப்போதும் நிறைந்திருக்கும் பகுதியாகும். அது மட்டுமின்றி மதுவான கடைக்கு அருகில் மகளிர் மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. மதுக்கடை இந்த பகுதியில் உள்ளதால் மாணவிகள் பள்ளிக்கு செல்லும்போது பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். ஆகவே உடனடியாக மதுவான கடையை இந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என கோரி கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஓசூர் தாசில்தார், நகர காவல் ஆய்வாளர் சோமசுந்தரம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்திற்குள்ளாக மதுபான கடையை இந்த பகுதியிலிருந்து அகற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.